எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு எல்லாருமே தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கியூட் பாடி கார்டோட நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுகிற வரைக்கும் முடிச்சிருந்தோம். இந்த எபிசோட் அதில் தான் கண்டினியூ ஆகுது. ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஜியாங் ஜியாங் ரொம்பவே வளர்ந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதையே தான் அவளும் இப்போ செய்யணும்னு நினைக்கிறா. ஸோ அதனால் அவளுக்கும் கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுக்கலாம், அவள் பெரிய பொண்ணாயிட்டா எதுவும் தப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவரும் ஓகே, அவங்க வேற ஒரு வீட்டில் போய் தங்கிக்கட்டும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா திங்ஸையும் எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், இங்கே பாரு, இது எல்லாமே உனக்கு தான், இந்த அபார்ட்மெண்ட்ல எது எங்கெங்க இருக்கணும் நீயே முடிவு பண்ணி, இந்த இடத்துல நீ தான் ராணி சரியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் டிராவல இருக்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோவும் எடுத்து வச்சிடுறாரு. தென் அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஸோ அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டே வராங்க. ஆனா ஹீரோவால இதை பார்த்துட்டு கண்ட்ரோலாவே இருக்க முடியல. இருந்தாலும் ஐயோ பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹே இங்க இருந்த ஒயர் கேபிள் எங்க போச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு அது டிராவல இருக்குன்னு. உடனே இவங்க அந்த டிராவ எடுக்கிறேன்னு ஹீரோ மேலேயே சாஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவால இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க இதை கவனிச்சுட்டு, என்னாச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே இவரு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்ப ஹீரோயின், இங்க பாரு இந்த கேபிளும் சின்னதா இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஹபாடான்னு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறாங்க. அப்ப ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அமியையும் மீட் பண்றாங்க. அமி இந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை ஹீரோயின் கவனிச்சுட்டு, பரவாயில்ல அந்த அசிஸ்டன்ட்டை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு, சரி அது இருக்கட்டும் அமி, நீ எப்போதான் மேரேஜ் பண்ண போற, இதை பத்தி அவர்கிட்ட பேசினியா இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே அமி என்ன பண்றாங்கன்னா, நானும் பேசணும்னு தான் நினைச்சேன், ஆனா டைரக்டா எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ டைரக்டா கேட்காத, இன்டைரக்டா கேட்டு பாரு, அவர் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல, அமியும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டே வரும்போது அங்க இருக்க ஒரு வெட்டிங் ட்ரெஸ் காமிச்சு, இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருப்பேனா அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா கேட்க வருவாங்க. அந்த டைம்ல இவன் என்ன பண்றானா, நீ எல்லா ட்ரெஸ்லயுமே சூப்பரா இருப்பச்சாலும் ஆனா எனக்கு இப்ப வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ அதனால இவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகிடுது. தென் இப்ப நம்ம ஹீரோயினை பார்ப்போம். இப்போ இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ஒரு ஆனிவர்சரிக்காக நிறைய டிசைனிங் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுக்கு கூட நம்ம ஹீரோயின் இன்சார்ஜா போட்டிருந்தாங்க. அந்த டிசைனிங்காக இந்த டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க நீங்க பாக்குறது செய்யறது எல்லாமே நம்மளோட டிபார்ட்மெண்ட் குள்ளயே இருக்கணும், இதை வேற யாருமே வெளியே போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கான்பிடென்ஷியலா அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரையும் அதை சைன் பண்ணியும் கொடுக்க சொல்றாரு, எல்லாரும் சைன் பண்ணியும் கொடுத்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஒரு போஸ்டர் எப்படி செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப இவரு தான், இதை நீ 2D பாக்குறத விட 3D வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒர்க்ல ரொம்பவே போக்கஸ்டா இருக்காங்க, இதை ஹீரோவும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹலோ இன்னைக்கு நைட்டே கேட்ட போஸ்டர் எல்லாம் வந்தே ஆகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை இதை கவனிச்சுட்டு டக்குன்னு மொபைல புடுங்கி, இங்க பாருங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள மட்டும் அவன் கேட்கறது வரலன்னு வைங்களேன், உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டுறாரு. உடனே ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய ஃபேன் வேன் ஆனிவர்சரி நடக்க போது, அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி டிசைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அந்த பிளேஸ் ரெடி பண்ணணும்னு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே தான் இந்த டைரக்டரும் இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ டிசைன் பண்ண போஸ்டர் அங்க சென்டரா வர மாதிரி வை அப்படின்னு சொல்றாரு. சோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, லேப்டாப்ல இருந்து அதை ப்ரொஜெக்டர் மூலமா அங்க ஸ்கிரீனிங் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க ரெடி பண்ண போஸ்டர் அந்த லேப்டாப்ல இல்ல. உடனே இந்த டைரக்டருக்கு டென்ஷன் ஆயிடுது, என்ன லாஸ்ட் டைம்ல போஸ்டர் இல்லைன்னு சொல்றீங்க, எங்க போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆக, அங்க இருக்க ஜங் டிங்னு சொல்ற ஒருத்தவங்க வந்து, கவலைப்படாதீங்க, அதை நான் இன்னொரு பென் டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஆபீஸ் தப்பா நடந்திருந்தது அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோ
தெரியவும் ஆமாம் உனக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு சும்மா ரொமான்ஸாக பேச வரும்போது அந்த டைமில் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் வந்து கதவை திறந்துடுறாங்க. உடனே ஐயோ தப்பான டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கதவை மூடிட்டும் போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஹே இங்கே என்ன நடந்ததுன்னு அவங்கள்ட்ட சொல்லலாம்ல, ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, தப்பாக நினைக்க என்ன, இவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல விடு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைமில் அங்கேருந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து சார் ஒரு தப்பு நடந்து போச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களே அந்த டிசைன் எல்லாமே வேற ஒரு கம்பெனியில இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டிசைன் எல்லாமே வேற கம்பெனிக்கு எப்படி போனுச்சுன்னு ஒரு பெரிய பிரச்சனையா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முதல்ல சிசிடிவியை செக் பண்ணுங்க, யாரு கடைசியா உங்களோட ரூமுக்கு போனாங்கன்னு பாருங்க அப்படின்னு சிசிடிவியை செக் பண்ண சொல்றாரு. பார்த்தா கடைசியா ஜியாங் ஜியாங் தான் இந்த டைரக்டரோட ரூமுக்கே வந்திருக்காங்க. சோ அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜியாங் ஜியாங் தான் பண்ணா அப்படின்னு பழி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜஸ்ட் அங்க போற மாதிரி தானே இருக்கு, இதை வச்சு நான் எப்படி இங்க இருக்க ப்ராஜெக்ட கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதே தான் சொல்றாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும், அதை விட்டுட்டு இதை வச்சு நம்மளால ஜியாங் ஜியாங் தான் இந்த மாதிரி செஞ்சான்னு சொல்ல முடியாது, வேற எவிடன்ஸை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோவுக்கு ஒரு காலும் வருது, அது என்னன்னு பார்த்தா ஹீரோவோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. சோ வேகமா ஹீரோவும் போய் தாத்தாவை மீட் பண்றாரு. அப்ப அவருக்கும் ஆபீஸ்ல நடந்திருக்க எல்லா பிரச்சனையுமே தெரியுது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி தான் பிரச்சனை நடக்குது, எனக்கு தெரிஞ்ச நம்ம ஆபீஸ்க்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அதனால அந்த கருப்பாடை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல, ஏற்கனவே அவங்க செஞ்ச டிசைனிங்லாம் தான் இப்ப திருந்து போயிடுச்சு. சோ அதனால அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க டிசைனிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரவும், இங்க பாரு நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் சொல்றேன் கவனிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நீ என்ன வேணா சொல்லு நான் கவனிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ற கொஞ்ச நேரத்துல ஹீரோ படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. சோ ஹீரோயினும் எதுவும் சொல்லாமலே விட்டுடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஹீரோ மறுபடியும் ஜியாங் ஜியாங்கையும் அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, என்ன நடந்ததுன்னு டீடைல்டாவே விசாரிக்கிறாரு. அப்ப இந்த டைரக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே ஜியாங் ஜியாங் மேல பழி போடுறாங்க, ஆனா அவன் மேல பழி போடக்கூடாது, உண்மையிலேயே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தானே டைரக்டரா இருக்கேன், சோ அதனால இங்க நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படியுமே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஏன் நீங்க செய்யாத தப்புக்காக நீங்க பொறுப்பேத்துக்கணும், முதல்ல யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, நீங்க ரெடி பண்ண டிசைன் எல்லாத்தையுமே போஸ்டரா மாத்துறதுக்கு யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த பென் டிரைவ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, சங்டிங்னு சொல்ற ஒருத்தவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, அங்க ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபுமே இந்த ஜியாங் ஜியாங் தான் இங்க இருக்க டிசைன் எல்லாத்தையும் திருடிட்டு போய் மத்த கம்பெனில வித்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல தான் அந்த சங்டிங் அந்த பிளேஸ்ல இருக்காங்க, ஆனா அவங்க நம்ம ஹீரோயினை எதுவுமே சொல்லல. அப்போ இந்த டைரக்டர் இருக்காருல, அவர் இந்த ஜங்டிங்க கூப்பிட்டு இந்த விஷயமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுத்தி வளைச்சு பேசுறாரு. உடனே இந்த ஜங்டிங், எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க, இப்போ என்ன நான் தான் இது எல்லாத்தையும் திருடிட்டு போய் அங்க கொடுத்தேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, இவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வேலையை விட்டு போயிடுங்க, நான் உங்களுக்கு பெட்டரான வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்படி அநியாயமா என் மேல பழி போட்டு என்ன வேலையை விட்டு எடுக்கிறீங்க, அன்னைக்கு நைட்டு ஜியாங் ஜியாங் அவளோட பென்டிரைவ்ல வச்சு இந்த போஸ்டர் டெலிட் பண்ணிவிட்டு வேணும்னே உங்களோட ஆபீஸ்க்கு போக வச்சேன், ஆனா எனக்கு அவளை பிடிக்காது, அதனாலதான் அப்படி பண்ணனே தவிர வேற எதுக்காகவும் பண்ணல, ஆனா அதுக்காக நீங்க இப்படி அநியாயமா என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியுமே அவர் அதுக்குமே பதில் சொல்லாம, இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அதான் நல்லது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வேற ஒரு கம்பெனில ஒர்க்குக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியுமே இவங்க ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த கோவத்துக்கு நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி திட்டி விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே அப்செட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஜங்டிங்க டைரக்டர் வேலையை விட்டு எடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த டைம்ல ஹீரோவுக்கு இந்த டைரக்டர் மேலதான் டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த டைம் அவர் அதை காமிச்சிக்கல. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்கு. இந்த மாதிரி ஆபீஸ்ல இருக்க ஒரு டிசைனே திருண்டு போயிடுச்சு, பத்தாததுக்கு இவங்க ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட வச்சு ஒரு டிராயிங் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டிசைனும் சேர்ந்துமே தான் இப்ப திருட்டு போயிருக்கு. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாத பயங்கர ப்ரெஷர்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அம்மியை பார்த்தீங்கன்னா, அவள் பாய் ஃப்ரெண்டு கூட படுத்திருக்கா, அதை அந்த அசிஸ்டன்ட் கூட. அப்போ திடீர்னு அந்த அசிஸ்டன்ட் எழுந்து வந்து, இரு இரு 15 நிமிஷத்தில் ஹோட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை அம்மி கவனிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேகமாக ஜியாங் ஜியாங்க்கு கால் பண்ணி, இங்கே பாரு ஜியாங் ஜியாங் இவன் என்னை ஏமாத்திட்டான், வேற ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு ஹோட்டல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஜியாங் ஜியாங்கும் அந்த பிளேஸ்க்கு வந்து, அம்மி நீ சொல்கிற மாதிரி உன்னை மட்டும் அவன் ஏமாத்தினான்னு வையன், அவன் மூஞ்சில் ஒரு அவன் காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயே அங்கே இருந்த அந்த அசிஸ்டன்ட்டு ஒரு பொண்ணோட வேகமாக வந்து காரில் ஏறுறான். இதை
ஹீரோயின் கவனிச்சுட்டு வேகமா அவனை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவன் எழுந்து, ஐயோ நான் எதுவும் தப்பு எதுவுமே பண்ணல, நான் சும்மா பார்ட் டைமா டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அமி அப்படியே கட்சி மாறி போய், ஏ ஜியாங் ஜியாங், இது தெரியாம எதுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் அடிச்ச அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அப்ப ஹீரோயின், ஹா இது நல்லா இருக்கே, உனக்கு சப்போர்ட்டிவா பேசணும் தானே அவனை நான் அடிச்சேன், இப்ப நீ என்னையே கேக்குற அப்படின்னு கேட்க, அப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, அமி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனா ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, ஆனா இதை அமிக்காக கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காகவே தான் இவன் பார்ட் டைமா டிரைவரெல்லாம் ஒர்க்குக்கு போயிருக்கான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு அமிக்கும் ரொம்பவே ஃபீலிங் ஆகிடுது. அப்ப இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் அங்கிருந்து ஹீரோ கிட்ட வந்து, சார் ரொம்ப உஷாரா இருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஷீல்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா இவ அடிக்கிற அடியே தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், வாய் மூடுங்க, அந்த மாதிரிலாம் இவரை நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் இந்த டைம் கொஞ்சம் ஹாப்பியா இந்த இடம் போயிட்டு இருக்கு. அதன் அப்படியே சீனை கட் பண்ணா ஆபீஸ். ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, அது என்னன்னா இந்த ஆனிவர்சரியை இப்ப நிறுத்தியே ஆகணும், ஏன்னா நம்ம கிட்ட எந்த டிசைனும் இல்லைன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல என்ன நடந்தாலும் இந்த ஆனிவர்சரியை நடத்தியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கு. உடனே அங்க இருக்கவன் என்ன பண்ணிடுறானா, சரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேகமா வந்து இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள மீட் பண்ணி, நான் மறுபடியும் இப்போ அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட பேசினேன், அவர் மறுபடியும் டிராயிங் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் பண்ண மாதிரி நாமளே ஒரு டிசைனிங் டிராயிங்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த டைரக்டர் என்ன கேட்குறாருன்னா, என்னது அவர் பண்ண மாதிரியே, ஆனால் அந்த டிராயிங்கை அவர் தான் பண்ணாருன்னு சொல்லி அவரோட நேமை யூஸ் பண்ணிக்க அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல இப்போ நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உடனே இந்த டைரக்டரும் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரையும் போட்டு நல்லா புளிஞ்சு எடுக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு வந்தாலுமே எதுவும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டைரக்டரும் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாமேனு வெளியே வராரு. அப்படி வரும்போது தான் இந்த ராணு மீட் பண்றாரு. இந்த ராணு இந்த டைரக்டரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு வெளியே போறாங்க. அப்போ இந்த ராணு என்ன சொல்றான்னா, நான் என்னோட ஒர்க்குக்காக அப்ராடு போக இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, அதனால ஜியாங் ஜியாங்கோட அப்பா அம்மா கூடயும் அவ கூடயும் என்னால ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த டைரக்டர் இதை கேட்டுட்டு, நீ சின்ன வயசுல இருந்து ஜியாங் ஜியாங் கூட தானே வளர்ந்து, அப்புறம் அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறான். அப்ப இவன் என்ன சொல்லிடுறான்னா, சேச்சே நான் சின்ன வயசுலேருந்தே அவளை என்னோட தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப இந்த டைரக்டர் என்ன சொல்றான்னா, அப்படியா, ஆனா உண்மையிலே கூராங்குக்கு லக்கு தான், ஒருவேளை நான் மட்டும் கூராங்கு முன்னாடியே ஜியாங் ஜியாங்க மீட் பண்ணியிருந்தேன்னா கூராங்க பீட் பண்ணி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ராணி இதை கேட்டுட்டு, என்னது அப்படின்னா அவன் மேல உனக்கு ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்கறான். உடனே அவன், ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் ராணுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே புரிய வருது. அதனால இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் இப்ப ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு கால் வருது. அது என்னன்னா, உங்க தாத்தா டாக்டர் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த சாப்பாடை தான் விரும்பி சாப்பிடுறாரு, நீங்களே வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அப்பயுமே அவரோட தாத்தா என்ன பண்றாருன்னா, இஷ்டத்துக்கு நிறைய ஃபேட் இருக்க ஐட்டமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், தாத்தா இதெல்லாம் சாப்பிடாதீங்க தாத்தா, இதெல்லாம் உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவர் கேட்க மாட்டாரு. உனக்கு அதெல்லாம் புரியாது, நான் உன் வயசுல இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, நான் இதை இப்ப சாப்பிடலன்னா வேற எப்ப சாப்பிட முடியும்னு அவர் பாட்டுக்கு சாப்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு அந்த ஸ்னேக் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த நூடுல்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இங்க பாருங்க இதுலயும் நிறைய ஃபேட் இருக்குதான், ஆனா இதுல அந்த ஃபேட்டை ரிடியூஸ் பண்ற அளவுக்கு காய்கறியும் இருக்கு, அதனால நீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸா சாப்பிட ஆரம்பிங்க, அப்படி சாப்பிட்டா உங்க உடம்புக்கும் நல்லது, நம்மளும் டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, உடனே அவரோட தாத்தாவும், சரிம்மா நீ சொல்றதே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ இதனால பரவாயில்ல சாமர்த்தியமா பேசி அவரை ஒத்துக்க வச்சுட்டாலே அப்படின்னு சிரிக்கிறாரு. கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அப்லோட் ஆகிடும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அதுல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் ஹாப்பினஸும் இருக்கு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.